வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பஜாஜ் ஃபினான்ஸில் ட்ரேட் பண்ணோம் அதில் இப்போதைக்கு நைன்டீன் தௌசண்ட் ப்ராஃபிட் போயிட்ருக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு டவுன் சைடில் இறங்கிக்கிட்டு இருந்துச்சு நேற்றுலேருந்து நேற்று மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக டூ தௌசண்ட் கீழே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து கிராஸ் ஓவர் ஆகிட்டு கீழே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போயிட்டு வந்துச்சு சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலியமாக தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலியமாக மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடி ட்ரேடர் அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஆகும் அதில் இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலியமாக மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லித்தரோம் இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள் கைடன்ஸ் கிடைக்கும் இதுபோக நாங்கள் லெவல்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம் இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சிக்கணும் இந்த வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் பண்ணுறதுனுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள் டி மேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸ் டவுனு மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டு இருந்துச்சு ஸோ இப்படி இறங்கிக்கிட்டு இருந்தால் கண்டினியூஸ் மார்க்கெட் டவுன் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்கும் வந்து பயங்கர டவுன் தான் ஈவன் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு தான் வந்துச்சு பட் இது ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு இந்த டவுன் ட்ரெண்டும் வந்து ஓப்பன் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு தான் வந்து கண்டினியூ ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பஜாஜ் ஃபைனான்ஸினுடைய ட்ரெண்டே வந்து சேஞ்ச் ஆகிட்டு பையிங் ட்ரெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மாறிடுச்சு ஸோ நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பையிங் ட்ரெண்டில் தான் வந்து போர்ஷன் எடுத்தோம் ஸோ நாங்கள் இன்றைக்கி பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு பையிங் ட்ரெண்ட் கிடச்சதுனால நாங்கள் பையிங் ட்ரெண்டில் பை பண்ணோம் பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஆக்சுவலி நல்லாவே வந்து ரைஸ் ஆச்சு ரைஸிங் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பட் இந்த ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்கு மேலே ரைஸ் ஆனதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து ஒரே ட்ராக் பண்ணி மார்க்கெட் ரொம்ப நேரமாக எழுத்துச்சு ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு தாணினது வரைக்கும் இந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ரேஞ்சு தானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டியே நல்லா ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நின்றுச்சு ஸோ எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு மார்க்கெட் இப்போதைக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டி டவுன் சைட்லையும் அப் சைடில் டூ தௌசண்ட் எயிட்டிக்கிட்ட போகையிலையும் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டு ஸ்டக் ஆகிட்டு ரிட்டன் வருது அப்படின்ட்டு ஏன்னா அழகாக ஆர்க் மாதிரி அடிச்சுச்சு ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்டி அவுட் ஆகிற மாதிரி தெரில சப்போஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துடும் ஸோ நம்ம எடுத்த நைன்டீன் தௌசண்ட் ப்ராஃபிட் டவுன் ஆயிரும் அப்படின்றனால என்ன பண்ணோம் அப்படின்னா ஹெஜ்ஜிங் பண்ணோம் அதாவது நாங்கள் இப்போ வந்து ஃப்யூச்சரில் தான் வந்து ஒரு லாட் எடுத்திருக்கோம் ஃப்யூச்சரில் ஒரு லாட் பை பண்ணியிருந்தோம் ஸோ ஃப்யூச்சரில் ஒரு லாட் பை பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து தேர்ட்டி எயிட் தௌசண்ட் கிட்டே போயிடுச்சு பட் நாங்கள் என்ன பண்ணோன்னா நைன்டீன் தௌசண்ட் ப்ராஃபிட் இருக்கேயே வந்துட்டு ஒரு ஹெஜ்ஜிங் போய்கிட்டோம் ஒரு சேஃப்டி ஹெஜ்ஜிங் மாதிரி சப்போஸ் மார்க்கெட் இறங்குச்சி அப்படின்னா பத்தொம்போதாயிரம் அது இறங்குறாங்க குறைய ஆரம்பிச்சிடும் கம்மியாயிரும்னு சொல்லிட்டு ஹெஜ்ஜிங் எடுத்தோம் ஸோ இது என்ன பண்ணோன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுக்கிட்டோம் ஒரு சேஃப்டி ஹெஜ்ஜிங்க்காண்டி ஸோ சேஃப்டி ஹெஜ்ஜிங் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் கீழே போயிருந்தால் பத்தம்பதாயிரம் அப்படியே ஸ்டெடியாக நின்றுட்டு இருக்கோம் ப்ராஃபிட்ட வந்து பத்தொன்பதாயிரம் இல்லாட்டி பதினெட்டாயிரத்துக்கிட்ட இது பண்ணியிருப்போம் பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெஜ்ஜிங் எடுத்ததுனால ஒரு சேஃப்டியாக வெயிட் பண்ணோம் ஒரு சின்ன ஹெஜ்ஜிங் மாதிரி எடுத்துட்டு ரிஸ்க் மாதிரி எடுத்து வெயிட் பண்ணி பார்த்தோம் ஸோ மார்க்கெட் இறங்கினாலும் பிரச்சனை இல்லை ஆப்ஷன் கொடுத்துரும் ஏறிச்சுன்னா ஃபியூச்சர் கொடுத்துருன்ற ஒரு கதை தான் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து ஏறிடுச்சு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ரேஞ்சே தாண்டிடுச்சு ஆல்மோஸ்ட் ஃபியூச்சர் ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட போயிடுச்சு ஸோ ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட போனாலும் புட் ஆப்ஷன் ஒரு டென் தௌசண்ட் எரோட் பண்ணிருச்சு லெவன் தௌசண்ட்டை எரோட் பண்ணிடுச்சு ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் கிட்ட இருக்குது ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டியாக ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு தைரியமாக வெயிட் பண்ணதில்லை டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ எங்களாலேயும் கொஞ்சம் தைரியமாக வந்து வெயிட் பண்ண முடிஞ்சு ஸோ இது மூலிமா நாங்கள் ப்ராஃபிட்ஸ் வந்து இன்னமும் வந்து ஹையராக வந்து எயின் பண்ணோம் இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் இது நீங்கள் நிறையா ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கையிலையும் அதே சமயத்தில் எடுத்த ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கையிலையும் இந்த மாதிரி நீங்கள் ஹெஜ்ஜிங் வந்து பயன்படுத்திக்கலாம் ஹெஜ்ஜிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஆப்ஷனில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் இப்போ பை பண்ணியிருக்கையில் புட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அது வந்து மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா அது தடுத்து அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு அதே நீங்கள் வந்து செல் பண்ணியிருந்தீங்க ஒரு ஃபியூச்சர் எதையோ ஒன்று செல் பண்ணியிருக்கீங்க அப்போ மார்க்கெட் ஏறிடக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்போ கால் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மார்க்கெட் ஏறிச்சுன்னா கால் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் இந்த மாதிரி சேஃப்டி ஹெஜ்ஜிங் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மாதிரியும் வந்து ட்ரேட் பண்ணலாம் மேக்ஸிமம் இது நல்லா ப்ராஃபிட் இருக்கையில் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஹெஜ்ஜிங் ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி என்ட்ரி எடுத்தோம் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிச்சு அடுத்த ஹெஜ்ஜிங்ற ஒரு கான்செப்ட்டையும் உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதையும் யூஸ் பண்ணதில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஏழாயிரம் ஆறாயிரம் இப்போ போய்கிட்ருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மேலே வந்துருச்சு மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போக ரொம்ப ட்ரை பண்ணல மார்க்கெட் இந்த டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ரேஞ்ச் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த ரேஞ்சில் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஸோ இப்போ அகெயின் கொஞ்சம் மேலே வந்திருக்கு இந்த ப்ரைஸ்லேயே கொடுத்துடலான் இருக்கோம் ரெண்டே வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறோம் ஸோ இப்போதைக்கு ஒரு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கிட்டக்க ஓவரலாக நெட் ப்ராஃபிட் வந்து நிற்கிது தேர்ட்டி நைன் மைனஸ் லெவன் போக ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி எயிட் ஃபிஃப்டி பிரேக் அவுட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் பார்த்துக்கும் எடுத்த ப்ராஃபிட்டை வந்து தக்க வச்சுக்கலாம் அதே டுவெண்டி எயிட்டி பிரேக் அவுட் அவுட்டாகி மேலே ஸ்ட்ராங்காக போச்சுன்னா நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம்னு நினச்சோம் ஸோ அதேபடி பார்த்திங்க அப்படின்னா அப்சைட் பிரேக் அவுட் ஆச்சு ஸோ ப்ரேக் அவுட் அப்சைட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா செம்மரைஸுன்னு தான் வந்து சொல்லணும் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம் ஸோ ஹெஜிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணனால நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எங்களால் எடுக்க முடிஞ்சு ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலேயும் வந்து நல்லா வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி நாங்கள் வந்து இந்த என்ட்ரி எடுத்தோம் எப்படி வந்து ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாட்டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும்